நண்பர்களே, இப்படியாகத்தானே ஸ்ரீமந்த நாராயணன் அவளும் அவருடைய தேவியாகிய லட்சுமி அழைக்க மகாலட்சுமி சபைக்கு தருப்பார். எடுத்து சொல்லமா பார்க்கலாம். என்னோட பேரு ஆதி லட்சுமி. உங்களுடைய பெயர் லட்சுமி? எனக்கு தெரியும், அந்த லட்சுமி வேறமா? அந்த லட்சுமி வேற. சரிமா, உங்களுடைய பெயரா ஆதி லட்சுமி? உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதா? அப்படியா? உங்களுடைய கணவருடைய பெயர் என்ன?
எம்மா உங்க வீட்டுக்காரர் பேர் என்ன? குறைக்கின்றேன். ஆ
பாண்டவரை காத்து ரசிக்கிறேன் என்று அண்ணவர்கள் கை போட்டு கொடுத்து விட்டேன். பாண்டவர் வனத்துக்கு சென்று 12 முடிந்து விட்டது. நாளை தினத்திலே கேவாசம் பிறக்க போகிறது. அடியே, பூரி பகவான் கொடுத்த அக்கிய பாத்திரமும் மாயமாக மறைந்து விட்டது. உப்பு விளையாத காமிகா வனத்திலே இந்த ஓராண்டு காலம் எப்படி உயிர் வாழ்வது தெரியாமல் என்னை நினைத்து தோத்திரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படியாய் மூத்திரம் உடலாடி தோத்திரம் 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 செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படியா இருந்தாலும் கட்டிய மனைவியிடம் சொல்லிவிட்டு சென்றால்தான் உனக்கும் திருப்தியாக இருக்கும். சென்ற கணவனை காணவில்லையே அப்படி என்று பார்த்து கொண்டு இருப்பாய். ஆகினாலே நம்மளுடைய அரண்மனையிலே அடியே சந்தோஷமாக இருப்பாய். காதிகளோட நான் சீக்கிரமாக சென்று பாண்டவர்களுக்கு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பொழுது சாயிரத்துக்குள்ள வந்துடுறேன். போயிட்டு வருகிறேன். பதனமாக இருப்பாய். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.